வெண்மை உடை தரித்தவரும் எங்குமே வியாபித்துள்ளவரும் நிலவு போன்ற ஒளியானவரும் நான்கு கரங்களுடன் மகிழ்வு ததும்பும் திருமுகம் கொண்டவரை சகல சிரமங்களும் நீங்கிட இடையராத நினைவு கொள்வோம். வசிஷ்டரின் கொள்ளுப் பேரரும் சக்தியின் பேரரும் பராசரரின் குமாரரும் சுகருடைய தந்தையும் முனிவருமான வியாசரை வணங்குகின்றேன். விஷ்ணு உருவான வியாசராகவும் வியாச வடிவான விஷ்ணுவாகவும் வேதத்தின் சாரமான அவருக்கு வணக்கம். வசிஷ்டரின் குடியில் பிறந்தவருக்கு மறுபடி வணக்கம். வேறுபாடே இல்லாதவரும் தூய்மையானவரும் யாவற்றையும் வெற்றி கண்டிடும் பரமாத்மாவான விஷ்ணுவுக்கு வணக்கம். எவரை எண்ணியதுமே சம்சாரக் கடலில் இருந்து ஒருவன் விடுபட முடியுமோ அந்த சகல வல்லமை நிறைந்த விஷ்ணுவுக்கு வணக்கம். அகிலத்தின் ஒன்றேயான தெய்வமும் புகலிடம் எரியனவும் எவனை வணங்கி மானிடர் குய்வடைவர் எனவும் எந்த கொடையானது சகல தர்மங்களிலுமே உயர்வானதாக உணரப்படுகிறது எனவும் உயிரினம் எதனை ஜபித்து பிறவிக்கட்டில் இருந்து விடுபட முடியும் எனவும் யுதிஷ்டிரர் வினவேதுமே ஸ்ரீ பீஷ்மரும் கூறினாரே. வையகத்தை காப்பவனும் தேவதேவனும் முடிவே அற்ற புருஷோத்தமனை ஆயிரம் நாமங்களாலே தொடர்ந்து துதித்தும் அர்ச்சித்தும் புகழ்ந்தும் வழிபடுபவனும் ஆதியும் அந்தமும் அற்றவனும் சகல உலக தலைவர்களுக்கும் தலைவனையே எக்காலமும் புகழ்ந்து வணங்குபவனே சகல துயரங்களையும் கடந்தவன் ஆவானே. வேதத்திலும் தவத்திலும் உறவு உடையவனும் பிரபஞ்சங்களின் பெருமையை வளர்ப்பவனையே புகழ்ந்து வணங்குபவனே சகல துன்பங்களையும் கடந்தவன் ஆவானே. புண்டரீகாட்சனான பகவானை புதிகளால் அர்ச்சித்து வழிபடுவதே உயர்ந்த தர்மமாகுமே. எதுமேன்மையானதும் தவமே உருவானதோ முழுமுதற் பொருளோ அதுவே ஒன்றாகிய தஞ்சமாகுமே. தூய்மையில் எவன் தூய்மையோ மங்களத்தில் மங்களமோ தேவரைகளுக்குள் தேவதையோ உயிர்களுக்கே உயிரினை அளித்திடும் அழிவே இல்லாத தந்தை எவனோ அவனே அகிலத்தின் ஒன்றான தெய்வமாகுமே. எவனிடமிருந்து ஆதியுகத்தில் உயிர்கள் தோன்றினவோ யுக முடிவில் மறைகின்றனவோ எவன் பூமியை சுமந்து எங்குமே பிரகாசிக்கும் ஜெகந்நாதனோ அந்த விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுமே பாவத்தை நீக்கிடும் என்பதை என்னிடம் நீயே கேட்டிடுவாய். பகவானுக்கு எந்தெந்த திருநாமங்கள் குணங்களைப் பற்றிய புகழ் கொண்டனவோ முனிவர்களால் இசையானதோ அந்த நான்கு வகை பேறுகளை அடைந்து உயர்வு காணவே உனக்கு கூறுவேன். யான் எங்குமே இருப்பவனாகி யாவற்றிலும் நிலைத்தவனாகி மகேஸ்வரனாகி பல உருவம் கொண்டுமே அசுரர்களை அழித்த புருஷோத்தமனான ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குகின்றேன். ஸ்ரீ விஷ்ணுவின் சகஸ்ரநாம துதிமொழியான இந்த மகா மந்திரத்துக்கு வேதவியாசரே ரிஷி அனுஷ்டுப் சந்தம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பரமாத்மாவுமான ஸ்ரீமன்னாராயணனே தெய்வம் அமிர்தம் சுத்தவோ பானு
என்பது வீரம். தேவகி நந்தன சிரஷ்டாஹ என்பது சக்தி. உத்பவ க்ஷோபணோ தேவ என்பது வேதான மந்திரம். சங்கபிருந்தகி சக்ரி என்பது கீதகம். ஷாங்கதன்வாகதாதர என்பது அஸ்திரம். ரதாங்க பாணி ரக்ஷோபிய என்பது நெத்திரம். த்ரிசாமா சாமக என்பது கவசம். ஆனந்தம் பரப்ரம்மம் என்பது யோனி. ரிதுசுதர்ஷன கால என்பது திக்பந்தம். ஸ்ரீ விஸ்வரூபக என்று இடையராத நிறைவு. புனித ரத்தினங்களை கொண்ட பார்க்கடலே முத்து மாலைகளுடன் கூடிய ஆசனத்தில் அமர்ந்துள்ளவரும் வெண்மையான மேகங்களால் துளிர்த்திடும் அமுதத்தி வலைகளால் மகிழ்வானவரும் சக்கரம் பத்மம் கதை சங்கம் தன்னை கை கொண்ட முகுந்தன் நம்மை தூய்மை ஆக்கட்டும். எவருக்கு புவனம் கால்களாகவும் வானவே நாபியாகவும் வாயுவே உயிராகவும் திங்களும் கதிரவனும் நயனங்களாகவும் திசைகள் செவிகளாகவும் வானுலகம் சிரசாகவும் அக்னியே வாயாகவும் கடல் அடிவயிறாகவும் உள்ளனவோ எவருடைய வயிற்றில் வானவர் மாந்தர் பறவைகள் மிருகங்களுடன் நாகர் கந்தர்வர் அசுரர் என பரந்த அகிலம் ஆடிக்கழிக்கின்றதோ அந்த மூகுலக உருவானவரான விஷ்ணுவை வணங்குகின்றேன். சேஷசயனராகி நாபியில் தாமரை மலர்ந்திடவும் பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாகியும் வானுக்கே ஈடானவராகி மேக வண்ணனாகி பிறவி பிணிதனை நீக்கியுமே சகல பூமிக்கும் தலைவரேயான ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குகின்றேன். கருமுகிலெனவும் மஞ்சள் பட்டாடையணிந்து ஸ்ரீவத்சமெனும் மறுவை கொண்டவரும் கௌஸ்துபமணியால் ஒளியான அங்கங்களுடனே சகல உலகங்களின் தலைவரான ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குகின்றேன். சங்கு சக்கரம் கிரீடம் குண்டலமுடன் பொன்னாடை தரித்துமே திருமார்பினில் கௌஸ்துபம் மொழி வீசிடும் ஸ்ரீ விஷ்ணுவை சிரசால் வணங்குகின்றேன். பாரிஜாதமர நிழலில் நிலவு போன்ற திருமுகத்துடனும் நான்கு புயங்களுடன் ஸ்ரீவத்சம் ஒளிரும் மார்புடன் ருக்மிணி சத்யபாமையுடன் இணைந்து பிரகாசிக்கும் ஸ்ரீகிருஷ்ணனை சரணாகதி அடைகின்றேன். அகிலம் யாவுமே தானாக உள்ளவருக்கு வணக்கம். எங்கும் நிறைந்தவரே யாக வடிவானவரே மூன்று காலங்களுக்கும் தலைவரே இருப்பது யாவையும் சிருஷ்டித்து அதனையும் தாங்குபவரே உயிர்களுக்கே உயிரேயாகி படைத்தது யாவையும் காப்பவரே யாவற்றுக்கும் உள்ளிருந்து யாவையும் கடந்து தொலைவில் இருப்பவரே முக்தர்களுக்கு நிகரில்லா புகலிடமானவரே மாறுபாடு இல்லாதவராகி உணவென்ற உடலில் உள்ளவரே யாவையும் நேரில் காண்பவரே கஷேத்திரம் என்ற உடலை உணர்ந்தவரே அழிவே இல்லாதவரே
யோகத்தால் பெறக்கூடியவரே, யோகத்தை உணர்ந்தோரின் முதன்மையானவரே, நரசிம்ம வடிவானவரே, திருமார்பினில் லட்சுமி பிரியாதிருப்பதால் உள்ளத்தை ஆகர்ஷிப்பவரே, வனப்பு மிக்க கூந்தலை உடையவரே, ஜீவான்மாவில் மேலானவரே, எல்லாமாகவே இருந்துமே தூய்மையின் உருவானவரே, நிலையானவரே, தோன்றியது அனைத்துக்கும் மூலமானவரே, அறவோரை காத்து தீயோரை அழித்திட அவதாரம் புரிபவரே, அதீதமான திறமையுடையவரே, யாவையும் அடக்கி ஆள்பவரே. சூரிய மண்டலத்தில் இருந்திடும் பரமபுருஷரே, தாமரை கொப்பால நயனங்களை உடையவரே, வீடு கொண்ட ராதத்தை கொண்டவரே, முதலும் முடிவுமே இல்லாதவரே, சகல தொழில்களையும் நன்மைகளையும் வளர்ப்பவரே, நான்முகனிலும் மேலானவரே, ஆதாரங்களுக்கு எட்டாதவரே, இந்திரியங்களை அடக்கியாள்பவரே, பூமிக்கே காரணமான தாமரையை நாபியில் உடையவரே, வானவரின் தலைவரே, தொன்மையானவரே, கருமை நிறமுடன் சிவந்த கண்களுடன் இருப்பவரே, பிரளய சமயம் யாவையும் அழிப்பவரே, ஞானம் செல்வமென்ற குணங்களுடன் மூலகங்களுக்கும் இருப்பிடமானவரே, புனிதமாக்கும் முனிவராகவும் மந்திரமாகவும் தெய்வமாகவும் இருப்பவரே, யாவையும் அடங்கச் செய்து அரசு புரிபவரே, எல்லாவற்றுக்கும் முதன்மையானவரே, அனைத்தையும் கடந்து உயர்வு கொண்டவரே, பொன்மயமான பிரம்மாண்டத்தில் உள்ள பிரம்ம வடிவமாக இருப்பவரே, பூமியை வயிற்றினுள் வைத்து காப்பவரே, திருமகள் துணைவரே, மது என்ற கடற்கரை அழித்தவரே, சகல வலிமை உடையவரே, சத்ருக்களை அழித்திடும் துணிவு கொண்டவரே, சிறந்த வில்லாளியே, யாவையும் அறிந்திடும் நுண்ணறிவு உடையவரே, உலகினை அளந்தவரே, தனக்கு நிகழில்லாதவரே, ஊக்கமே ஒன்றானவரே, தனது பெருமை தனையே தனக்கு பிரமாணமாக கொண்டவரே, துன்பம் கொண்டவர் துயரினை துடைப்பவரே, பகல் போன்ற ஒளியானவரே, வருடமாகிய கால வடிவமே, மகாசர்ப்பம் போன்று எவராலும் பிடிக்க முடியாதவரே, ஞானபூர்வமாகி எல்லாமே கண்களாக கொண்டவரே, பிறப்பற்றவரே, யாவர்க்கும் ஈஸ்வரனே, என்னாலும் எங்குமே நிறைந்திருப்பவரே, எல்லாவற்றுக்குமே அடிப்படையானவரே, தர்மரூபியாகவும் வராக வடிவமாகவும் உள்ளவரே, எல்லையே காண முடியாது.
இயலாதவரே அனைத்தய இணைப்பும் நீங்கியவரே உயர்வு உள்ளம் படைத்தவராகி உண்மையே வடிவானவரே அளவே கூற முடியாதவரே துதிப்பவர்க்கும் பூஜை செய்பவர்க்கும் தியானம் புரிபவர்க்கும் பலன்களை வாரி வழங்குபவரே புண்டரீகம் என்ற பரமபதம் தனில் நிரந்தரமாயுள்ளவர்க்கு கண்ணாரவரே பல சிரசுகளை கொண்ட விராட புருஷரே யாவற்றுக்குமே பிறப்பிடமே பாவங்களை நீக்கிடும் புனித நாமங்களை கொண்டவரே அடியாரிடம் நிலையாய் இருப்பவரே அசுர சைன்யங்களை பல திக்குகளிலும் சிதறடிப்பவரே ஜனார்தனே வேதமேயாகியும் வேத உட்பொருளை உணர்பவரே உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவரே வேதங்களை அங்கங்களாக கொண்டுமே வேதங்களை ஊடுருவிப்பார்ப்பவரே அகிலங்களையும் தேவர்களின் செய்கைகளையும் மேற்பார்வை செய்பவரே தர்ம தர்மங்களை தானே பார்ப்பவரே நான்கு மூர்த்திகள் நான்கு வியூகங்கள் நான்கு நெற்றிப்பற்களுடனே நான்கு தோள்களையும் உடையவரே பொலி உருவமானவரே தன்னிடம் தனது கடியார்களிடம் செய்திடும் குற்றங்களை பொறுத்தருபவரே வையகம் தோன்றும் முந்தே கழித்தவரே பாவம் சிந்துவே இல்லாதவரே உலகம் யாவையும் தோன்றும் இடமாயுடையவரே சரீரம் முழுவதும் கேத்ரஜராயிருகி உள்ளவரே நிந்திதனுக்கும் உயர்வான தேவர் போனானவரே வாமனராய் வந்தவரே மூவுலகையும் அளந்த சமயம் உயர்ந்தவரே பண்டிகவரை வீணாகாமல் செய்பவரே சிருஷ்டிகர்த்தாவே தன்னையே ஈந்து ஆன்மாக்களை உய்விப்பவரே பிரமன் போன்றவரை அவர் தம் பதவிகளில் நியமனம் செய்பவரே முக்தியை விரும்புவோரால் உணரத்தக்கவரே சகல வித்தைகளையும் தெரிந்தவரே மாதவரே தேனானவரே மாயை வழிவந்தவரே கடமையின் திருவடிவானவரே வராகமாய் வந்து புவனமதை தூக்கியவரே சாத்வீக குணமுள்ளவருக்கு புகலிடமானவரே எவராலும் தடுத்திட இயலாதவரே தேவர்களுக்கு ஆனந்தம் தருபவரே கோ என்ற சொல் தன்னையே சேரும்படி இயற்றுபவரே அகம்சக என தம்மையே தன்வயமாக எண்ணுவோரின் சம்சார பீதியை அகற்றுபவரே பேரறிவு மோட்ச இன்பம் என்ற பொலிவான சிறகுகளை உடையவரே
மரணம் அற்றவரே, தீவினையாளர்களை வதைப்பவரே, பாவ புண்ணியங்களை அனுபவிப்பவரும் தானாகவே ஆனவரே, எதிரிகளால் அடக்கிடவும் தாங்கிடவும் முடியாதவரே, வாய்மை அறிவு என்ற குணங்களால் வேதத்தில் மிகுதியாக சொல்லப்பட்டவரே, சகல வித்தைகளையும் உபதேசம் செய்பவரே, முக்தி நிலை உபதேசிக்கும் குருவே, யோக நித்திரையால் கண்களை மூடி உள்ளவரே, எக்காலமும் விழிப்புடன் இருப்பவரே, பஞ்ச சன்மாத்திரையான வைஜயந்தி அணிந்தவரே, கல்விக்கே அரசனான சர்வஜ்ஞரே, வாழ்க்கை சக்கரத்தை சுழலச் செய்பவரே, குடும்ப பற்றில்லாத குணவானே, தம்மையே துதிப்பவரின் மனையிருளை அகற்றுபவரே, மகளை தோற்றுவிக்கும் கதிரவன் வடிவினரே, அக்னியாகவும் காற்றாகவும் விருப்பு வெறுப்பில்லாத தெள்ளிய உள்ளம் உடையவரே, உலகினை முடிவு நேரமதில் உண்பவரே, நல்லவரை போற்றி துதித்துமே நல்லோரா பூஜை செய்யப்படுபவரே, நியாயமான வழியில் நடப்பவரே நாராயணனே, கணக்குக்கே கட்டுப்படாதவரே, ஞானத்துக்கு மேயட்டாதவரே, நல்லோரை காத்திடும் களங்கமற்றவரே, சகல காரிய சித்தியை அளித்துமே சித்திக்கே ஆதாரமானவரே, பகல் போன்று ஒளி தரும் கொடை வடிவானவரே, விரும்புவதை வர்ஷிப்பவரே, தர்ம வடிவமான படிகளால் சேர்ந்திடக்கூடியவரே, சுருதிகளாகிற நதிகள் நாடி சேர்ந்திடும் கடல் போன்றவரே, உஷ்ணம் தருபவரே, உதாத்தஸ்வரமுள்ள ஓம் என்ற எழுத்தால் காட்டப்படுபவரே, மந்திரங்களினால் உணரத்தக்கவரே, சந்திர கிரணம் போன்று ஆனந்தம் தருபவரே, சூரியனை போல பிரகாசமானவரே, முக்காலங்களுக்கும் இறைவன் ஆனவரே, காற்றாகி சுத்தமாக்குபவரே, காற்றினை வீசும்படி செய்பவரே, காமன் எனப்படும் பிரத்யுமனை உண்டாக்கிய தந்தையானவரே, பொறிவுடன் கவர்ச்சி மிக்கவரே, யுகம் போன்ற கால மாறுபாடுகளை ஏற்படுத்தியவரே, யுகங்களை மறுபடி உண்டாக்குபவரே, பலவித பொய்த்தோற்றங்களை அணிபவரே, யோகிகளுக்கு தோன்றுபவரே, பதினான்கு உலகங்களான பத்மத்தை நாகியில் கொண்டவரே, இதயத்தாமரையால் துதிக்கப்படுபவரே, தனது மாயையால் பல சரீரங்களை எடுப்பவரே, பெரும் செல்வமுடன் கூடிய
உடையவராகி உலக உருவமாக வளர்ச்சியடைபவரே. பெரிய கண்களுடன் கூடிய கருட கொடியின் நாயகரே, எல்லாரின் இதயங்களிலும் நிறைந்தவரே, எவரையும் தன்னிடம் பயந்து நடக்கும்படி செய்பவரே. சமயம் என்ற வழிபாட்டு நியதிகளை உணர்ந்து ஒப்புக்கொள்பவரே. யாகத்தில் ஹவிர்வாதங்களை பெறுபவரே. ரோஹிதமென்ற சிவப்பு மீனாக தோன்றியவரே. முக்தி நிலை அடைய விருப்பம் உள்ளவர்களால் தேடப்படுபவரே. தாமோதரனே யாவற்றையும் பொறுத்து கொள்பவரே. அதிசயமான புவனங்களை தோற்றுவித்தவரே. தனது சுய வடிவமும் சக்தியும் செயல்களும் உணர முடியாமல் இருப்பவரே. ஞான வடிவமே எல்லா விளைவுகளுக்கும் அடிப்படையாக காணப்படுபவரே. மோட்ச இன்பமாகியுமே எக்காலமும் முழுமையானவரே. மங்களமான கடை கண் பார்வையுடையவரே. எல்லாருமே தன்னிடம் ஆனந்தமுடன் இருப்பவரே. மற்றவர்களுக்கு கலங்கமில்லாத வழியை காட்டுபவரே. தத்துவ அறிவினார் உயிரினை பரமாத்மாவாகும்படி அழைத்துக் கொள்பவரே. யாவற்றையும் நடத்தினாலும் தான் யாராலும் நடத்தப்படாதவரே. வலிமைமிக்க பிரம்மன் போன்ற தேவன்களுக்கும் மிகவும் வலிமை படைத்தவரே. சிருஷ்டி சமயம் பஞ்சபூதங்களை ஒன்றாக்கி வைத்திருப்பவரே. பிராணவாயுவாகி பிரபஞ்சத்தை இயங்கச் செய்பவரே. ருதுயந்த காலம் ஆனவரே. அடியவர்களால் எல்லா வழிகளாலும் ஏற்கப்படுபவரே. சகல செயல்களையும் சீக்கிரமே முடிப்பவரே. முக்தி நிலையென்ற இழைப்பாறுதலை தருபவரே. அனைத்த செயல்களிலும் சாமர்த்தியம் ஆனவரே. தம்மிடம் உலகம் யாவுமே விஸ்தாரமாக உள்ளவரே. தானே ஸ்திரமாகவும் புவனம் போன்றவை தன்னிடம் ஸ்திரமாக கொண்டுள்ளவரே. சுகிருத வடிவமே யாவராலும் அன்பு கொள்ளப்படுபவரே. ஐந்து பெரிய பொக்கிஷாலைகளை கொண்டவரே. போக சாதனமாகிய பெரும் செல்வம் உடையவரே. நட்சத்திர மண்டலமாகிய சிம்சுமார சக்கரத்தின் குடம் போன்றவரே. யஜ்ஞ வடிவானவரே. யூபஸ்தம்பம் நாட்டிச் செய்திடும் யாக குருவானவரே. நல்லவர்களை காப்பவரே. தானாகவே சகல பற்றுக்களையும் விட்ட ஆன்மாவானவரே. தானாகவே உணர்பவராகவும் உள்ளவரே. நாடியவரை காத்திடும் சீலமான விரதம் பூண்டவரே.
அறிவு திருமுகத்துடன் தியானத்தினால் மட்டுமே தோன்றிடும் நுண்ணிய வடிவமானவரே வேதம் என்ற மங்கள கோஷம் புரிந்தவரே துறவிகளுக்கு இன்பமானவரே பிரதிபதம் பாடாது உதவி அளிப்பவரே உள்ளத்தை கொள்ளை கொள்பவரே பாவம் புரிபவரை சின்னாபின்னம் ஆக்குபவரே எவருக்குமே பயப்படாதவரே வானம் போன்று எங்குமே இறைந்துள்ளவரே திவ்ய திருமேனி ஒன்று அல்லாதவரே அடியவர்களிடம் தரை காணாத அன்பு கொண்டவரே மாந்தர் யாவரையும் தமது குழந்தைகளாக கருதுபவரே இரத்தினங்களை உள்ளே வைத்துக் கொண்டுள்ள கடலானவரே செல்வத்தின் தலைவரே அறத்தை காப்பவரே பரபிரம்மமான பரம்பொருளே அபரபிரம்மத்தில் மறைந்துள்ள பிரம்மமே க்ஷரவடிவானவரே அக்ஷர ரூபமானவரே ஆயிரக்கணக்கான கதிர்களை கொண்டவரே தனது ஆத்ம ஞானத்தால் யோகேஸ்வரம் என புகழப்படுபவரே அமிர்தத்தை பானம் செய்பவரே உமாதேவியுடன் கூடிய சிவனாகவும் உள்ளவரே மாமுனிவராகிய கபிலாச்சாரிய வடிவானவரே பூமிக்கே தலைவன்னானவரே ஜாக்ரத் ஸ்வப்னம் சுசுப்தி என்ற மூன்று நிலைகளுக்கும் மேல் நின்று கவனிப்பவரே மென்மையான கொம்பு உள்ளவரே பெருமை மீது சேனையை கொண்டவரே பொன்மயமான தோள்வளைகளை கண்டவரே மறை பொருளான வேதத்தின் ஞான காண்டத்தினால் மட்டும் உணரத் தகுந்தவரே வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டவரே எவராலும் வெற்றி காண முடியாதவரே கிருஷ்ணர் என்ற பெயர் கொண்ட வியாசரே சாயரட்சையில் வருண திசையில் மறையும் சூரிய வடிவானவரே வருணகுமாரரான வசிஷ்டராக உள்ளவரே மரம் போன்று அசையாது இருப்பவரே தனம் கொடை புகழ் பொருள் திடமனம் முக்தி நிலை போன்றவைகளின் இருப்பிடமானவரே ஆனந்தமயமானவரே வைஜயந்தி மாலையை தரித்துள்ளவரே கலப்பை வடிவான ஆயுதம் ஏந்தியவரே அதிதி தேவியிடம் வாமனராக அவதாரம் செய்தவரே இந்திரிய வடிவான சார்கமென்றமில்லை
கொடியோன்னானவரே சகல ஞானங்களையும் போதித்த வியாசர் ஆனவரே. மூன்று சாமங்களாலும் துதிக்கப்படுபவரே, சாமகானம் புரிபவரே, சாமவேதம் ஆனவரே, பிறவி பெரும் பிணிக்கு மருந்தானவரே, முக்தி நிலைதனை அடைந்திடவே துறவு ஆசிரமுதனை ஏற்படுத்தி தந்தவரே, யுத்தத்தில் வெற்றியுடனே வருபவரே, தன் திருநாமம் எண்ணியவுடனேயே பாவங்களை நீக்குபவரே, ஸ்ரீவத்சம் என்ற மறுவை மார்பினில் கொண்டவரே, ஸ்ரீதேவிக்கு இருப்பிடமானவரே, ஸ்ரீநிவாசனே உம்மை எண்ணுவார் துதிப்போ பூஜிப்பவர்க்கு செல்வம் தருபவரே, மனதை கட்டுப்படுத்தியவரே, எவருக்குமே அடிபணியாதவரே, ஐயவே இல்லாதவரே, தமக்கு மேம்பட்டு தலைவரே இல்லாதவரே, அர்ச்சா விக்கிரகங்களாகி பூமியிலுள்ள ஆலயங்களில் நிறைவுடல் நிலைப்பவரே, எல்லா செல்வங்களுமே ஆனவரே, சக்கரத்துக்கு குடம் பற்றி கோடானது போன்று யாவற்றுக்குமே ஆதாரமானவரே, முக்குடங்களையும் கடந்து தூய்மை சுபாவம் பெற்றவரே, நாலு வியூகங்களில் நான்காவதான அனிருத்தரே, இரண்டாவதான பிரத்யும்னரே, திருவிக்ரமாவதாரத்தில் மூலகங்களிலும் திருவடி சுவடு அடங்காமல் இருந்தவரே, பிரம்மா விஷ்ணு சிவசக்திகளுக்கு இருப்பிடமானவரே, யோகோ யோக விராமேஷோத்தம யமுனை வாசிகளால் சூழப்பட்டவரே.
புகழப்படுபவரே. தானே புரியும்படியான பொருளை காட்டும் எத்தென்ற சொல்லார் போற்றப்படுபவரே. தத்தென்ற மொழியால் அடையாளம் காட்டப்படுபவரே. பொன் போன்ற சரீரம் படைத்தவரே. காமக்ரோதங்களை கழிப்பவரே. தனது கல்யாண குணங்களால் பூமிக்கு க்ஷேமத்தை தருபவரே. அடியவருக்கு அருளிய சொல்லினை காத்திட தனது சபதத்தையும் விடுபவரே. நான்கு வடிவங்கள் பெற்றவரே. நான்கு வர்ணாசிரம தர்மங்களை பின்தொடர்போர் இருப்பிடமானவரே. நான்கு புருஷார்த்தங்களுக்கும் மூலமானவரே. நான்கு வேதங்களின் கருத்தினை அப்படியே உணர்பவரே. உலகம் யாவரும் தன் ஒரு பாதத்தில் அடக்கியவரே. கனிவானவரே பொலிவான நாசியுடையவரே. மகிழ்வு வெள்ளம் நிரம்பிய பெரிய மடுவானவரே. படுகுழியான மாயைக்கு அரசனே. குந்தமல போன்ற நற்செயலின் நன்மைகளை தருபவரே. குந்தமலருக்கு நிகரான அங்கங்கள் கொண்டவரே. மேலான நோன்பு உள்ளவரே. காரணமில்லாமல் தான் தானேயாகி என்றுமே இருப்பவரே. கீழே உள்ள உலகுக்கெல்லாம் மேலாக இருப்பவரே. சாளூரன் அந்த நாட்டு மல்லனை கொன்றவரே. ஏழு நாவுடைய அக்னி வடிவானவரே. ஏழு ஜுவாலைகளை கொண்டவரே. ஏழு குதிரைகளுடன் கூடிய சூரியனாக உள்ளவரே. எண்ணிடவே முடியாதவரே. உருவமே இல்லாதவரே. சத்வகுணத்தை முதன்மையாக கொண்டவரே. நல்லவர்க்கு நல்லவரே. வாய்மையையும் நற்செயலையும் பிரதானமாக எண்ணுபவரே. இஷ்டமான பொருட்கள்
தங்களை சமர்ப்பணம் செய்திடையேற்றவரே, விஷ்ணு பதத்தில் வசிப்பவரே, தாகத்துடன் விருப்பம் கொண்டவரே, ஆபூதியில் தரப்படுவதை உண்பவரே, கதிரவனை கண்ணாக கொண்டவரே, கவித நிறமுள்ளவரே, மங்களத்தை புரிபவரே, மங்களமே தானேயானவரே, மங்களத்தை அனுபவிப்பவரே, மங்களத்தை சீக்கிரமே தருபவரே. கோபம் கொடும் செயல் விட்டவரே, சுதர்ஷன சக்கரம் தரிப்பவரே, நடை அழகு மிக்கவரே, கொடுந்த திருவிடமானவரே, பிறருக்கு தம்மை சேரும் வரையில் உள்ள அளவற்ற பொருட்களை வைத்திருப்பவரே, அச்சத்தை அகற்றுபவரே, ஏதாசைகளுக்கும் பயனை கூறுபவரே, பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமானவரே, மலர்வது போன்று உலகமாகவே சிருஷ்டி சமயம் மலர்பவரே, நல்மார்க்கங்களை தானே கடைபிடிப்பவரே, உயிரினை தருபவரே, ஓங்கார பொருளானவரே. யாகங்களை நடத்துகிறவரே, யாகத்தை ஏற்றுக்கொள்பவரே, ஆதிகளில் யஜ்ஞத்தை உண்டாக்கியவரே, யாகங்களின் தலைவரே, பூரணாபூதியால் யாகத்தை முடித்து வைப்பவரே, பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தை உடையவரே, நந்ததமென்ற வாளை ஏந்தியவரே, சுதர்ஷன சக்கரம் கண்டவரே, சாகமென்ற வில்லுடன் கூடியவரே, கௌமோதகி என்ற கதையை தாங்குபவரே, சக்கரத்தை கரத்தில் கொண்டவரே, சரணடைந்தோக்கு அபயம் அளிப்பவரே, ஏதுவனையாகும் ஆயுதமாய் கொண்டவரே, ஏதுவனையாகும் ஆயுதமாய் கொண்டவரே, ஓம் நமக. வனமாலையை அணிந்தவரும் கதை சாந்தம் சங்கு சக்கரம் வாளினை உடையவரும், விஷ்ணு எனவும் வாசுதேவன் என்ற திருநாமம் கொண்டவரும், மகாலட்சுமியுடன் இணைந்த ஸ்ரீமன் நாராயணன் அருள் புரிவாராக, வனமாலையை அணிந்தவரும் கதை சார்கம் சங்கு சக்கரம் வாளினை உடையவரும், விஷ்ணு எனவும் வாசுதேவன் என்ற திருநாமம் கொண்டவரும், மகாலட்சுமியுடன் இணைந்த ஸ்ரீமன் நாராயணன் அருள் புரிவாராக, வனமாலையை அணிந்தவரும் கதை
சார்கம் சங்கு சக்கரம் வாழினை உடையவரும் விஷ்ணு எனவும் வாசுதேவன் என்ற திருநாமம் கொண்டவரும் மகாலட்சுமியுடன் இணைந்த ஸ்ரீமன் நாராயணன் அருள் புரிவாராக. உகந்தவரான கேசவனுடைய புனித நாமங்கள் ஆயிரமும் கூறப்பட்டனவே. இதனை தினந்தோறும் கேட்பவரும் பாராயணம் செய்பவரும் இம்மை மறுமையிலும் எவ்வித துன்பமுமே அடைய அந்தடர் வேதகறிவு அடைவர் கத்திரியர் வெற்றியே காண்பர் வைசியர் செல்வம் செழித்திடுவர் நான்காம் வர்ணத்தினர் சுகமே பெறுவர் தர்மத்தை வேண்டுவோ தர்மமே அடைவர் பொருளை வேண்டுவோ பொருளை பெறுவர் போகங்களை நாடுவோ போகங்களே காண்பர் சந்ததியை விரும்புவோ சந்ததி நிரம்ப பெறுவரே. எவன் தினமுமே துயில் எழுந்ததும் தூய்மை நிறை மனமுடன் வாசுதேவரின் நாமங்களை கீர்த்தனம் செய்கின்றானோ பெரும் கீர்த்தி உயர்வான பதவி அளவற்ற செல்வம் மோட்சமதை பெறுவானே. வாசுதேவரின் அடியவர்களுக்கு அச்சம் என்னாலுமே இல்லை. இந்த துதிமொழியை பக்தியுடன் படிப்பவன் ஆன்ம அமிர்தம் பொறுமை துணிவு ஞாபக சக்தியுடன் விளங்கிடுவானே. எவன் சகல சௌபாகியத்தையும் சுகம் யாவும் வேண்டுகின்றானோ அவன் வியாசரா கீர்த்தனம் செய்யப்பட்ட விஷ்ணுவின் இந்த துதிதனை பாராயணம் செய்ய வேண்டுமே. எல்லா உலகுக்கும் ஈசனும் பிறப்பே இல்லாதவனும் ஒளி பொருந்தியவனும் உலகின் தலைவனும் சடனமற்ற தாமரை கண்ணனையே. எவர்கள் வணங்குகின்றனரோ அவர்களுக்கு தோல்வியே கிடையாது தோல்வியே கிடையாது. ஓம் நமகயன சகல நன்மைகளும் ஏற்பட பரமபுருஷனை வணங்குகின்றேன். தாமரை இதழ் போன்ற நயனங்களை உடையவரே நாபியில் தாமரை மலர்ந்தவரே வானவரில் மேன்மையான ஜனார்தனா அன்பு கொண்டவரிடம் அடைக்கலம் மாவி என அர்ஜுனன் கேட்டதுமே ஸ்ரீ பகவான் கூறலானாரே. பாண்டவா எவன் என்னை ஆயிரம் திருநாமங்களால் அழைக்க விரும்பினாலும் நான் ஒரே செய்யுளால் துதிக்கப்படுவேன் ஆவே. அதில் ஐயம் இல்லை ஐயம் இல்லையே. விஷ்ணுவின் சகஸ்ரநாமம் எக்காலமும் ஞானிகளா எப்படியாக எழுது பிரார்த்திக்கப்படுகின்றதோ அதனை கேட்க ஆவல் கொண்டுள்ளேன் எனவும் பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் வினவியதும் ஈசன் சொன்னாரே. ஸ்ரீராம ராம ராம என உள்ளத்திற்கிய ராமனிடம் ஈடுபடுகிறேன். அந்த ராம நாமமே சகஸ்ரநாமத்துக்கொப்பானது. ஸ்ரீராம நாமமே சகஸ்ரநாமத்துக்கொப்பானது. ஸ்ரீராம ராம ராம என உள்ளத்திற்கிய
ராமனிடம் ஈடுபடுகிறேன். அந்த ராம நாமமே சகஸ்ர நாமத்துக்கொப்பானது. ஸ்ரீராம நாமமே சகஸ்ர நாமத்துக்கொப்பானது. ஸ்ரீராம ராம ராம என உள்ளத்துக்கினிய ராமனிடம் ஈடுபடுகிறேன். அந்த ராம நாமமே சகஸ்ர நாமத்துக்கொப்பானது. ஸ்ரீராம நாமமே சகஸ்ர நாமத்துக்கொப்பானது. எந்த இடத்தில் யோகத்தின் ஈஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ண பகவான் இருக்கின்றாரோ, எங்கு வில்லேந்திய அர்ஜுனன் உள்ளானோ, அங்கு சர்வமங்களமும் ஜெயமும் பெருமையும் துணிவான நிதியும் தவழும் என்பதே என் கோட்பாடு என சஞ்சயர் சொன்னாரே. ஸ்ரீ பகவானின் அருட்குரல் ஒலித்ததுவே என்னை விட எதிலுமே விருப்பமின்றி என்னையே எப்பொழுதும் நினைத்துமே எந்த மக்கள் தூய்மையுடன் என்னை துதிக்கின்றனரோ, அப்படிப்பட்ட தகுதி படைத்தோரின் யோகக்ஷேமங்களை நான் தாங்கிக் கொள்கிறேன். சாதுக்களை காத்திடவும் துஷ்டர்களை அழித்திடவும் தர்மத்தை உறுதிப்படுத்திடவும் யுகந்தோறும் தோன்றிடுவேன். துயரத்தால் ஏங்கி உள்ளம் உடைந்தோறும் பீதி அடைந்தவர்களும் தீராத பிணியினால் பீடிக்கப்பட்டவர்களும் நாராயணா என்ற மொழியை கூறி சகல துக்கங்களிலிருந்து விடுபட்டு இன்பமுடன் வாழ்வாங்கு வாழ்ந்திடுக. உடலாலோ வாக்கினாலோ நினைவாலோ கர்ம இந்திரியங்களாலோ இயற்கையின் செயலாலோ எது எதனை நான் புரிகின்றேனோ அவை அனைத்தையும் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனுக்கே காணிக்கை ஆக்குகின்றேன். ஓம் தத்சத். வெண்மை உடை தரித்தவரும் எங்